போச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு நர்மதா ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து மேக்னா ஃபுட்ஸ் செம்ம ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். நானுமே போயிருக்காங்க நான். ஸோ அவங்களோட சிஸ்டர் கன்ட்ரி ஆஃப் நர்மதா இங்கே வந்து ஆல்ரெடி ஓஎம்ஆரில் இருக்காங்க. நான் வந்து நான் எங்கள் பெரும்பாக்கத்தில் இருக்கும்போது நான் ஆர்டர் பண்ணி அவங்களை பிரியாணி சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்களோட பிரியாணி. ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இவங்க அத்தன்டிக்காக வந்து ஆந்திரா ஸ்டைல் ஃபுட் வந்து பண்ணிட்டுருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில். ஸோ ஏன்னா தேர் ஃப்ரம் பெங்களூர் அண்ட் இன்னைக்கு வந்து இவங்க புதுசாக வந்து நுங்கம்பாக்கத்தில் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து நம்ம வந்து சாப்பிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் இங்கே சொல்ல போகிறேன். வாங்க போலாம். சோ கைஸ் நம்ம வந்து இப்போ இங்கே உட்காந்தாச்சு. அண்ணா மக்கள் வந்து ப்ரோ இருக்காரு. ஏய்னா வேற மாதிரி. அண்ட் இப்போ இந்த பிளேஸ்ல நான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்லியிருக்கேன். ஆல்சோ இவங்களோட ஸ்டார்டர்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி இல்லை, இவங்க ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது அவங்க ஒரு சிக்கன் வந்து லைக் மேபி லைக் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிடுவாங்க, அதுக்கடுத்து அவங்க வந்து டாப் பண்ணுற விதம் இருக்குது. ஒன்று ஒரு டேஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கேயே போய் சாப்பிட்ருக்கேன். ஐ மீன் எங்கன்னா லிட்டர்லி ஆந்திராவில் போய் நர்மதாவே போய் சாப்பிட்டது இல்லை. ஆந்திராவில் நிறைய கடைகள் சாப்பிடும்போது இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். இங்கேயுமே வந்து ஆந்திரா ரெஸ்டாரண்ட் நான் சாப்பிட்ருக்கேன். நர்மதாலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் எதிர் போர்டு. இங்கே அஞ்சு இருக்குது. இங்கே லெமன், மகாராஜா, 555, பெப்பரு, 65 நான் தான் நினச்சேன். லெட் ஸ்டார்ட் வித் 65. ஓ இது கண்டிப்பாக காரமாக இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு தண்ணி குடிச்சுக்கிறேன். இன்னொன்று சாப்பிட தோணுது. ஆமாம், இங்கே இங்கே இருக்கிற அதாவது இவங்களோட 65க்கும் நம்மளோட 65க்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா வந்து டேங்கினஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இதில். அண்ட் லைட்டாக கொஞ்சம் ஒரு 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 ஜூசினஸ் இருக்கும் இதில். அதனால சாப்பிட காலம் சாப்பிட தோணுது. நான் ரொம்ப காரமாக இருக்கும்னு பயந்தேன், பட் அந்தளவுக்கு காரமாக இல்லை. வேறு லெவல் சிக்கன் ஷீக். அதனால பிக் ஃபேன் ஆஃப் சிக்கன் ஷீக்குங்க. நம்மளுக்கு மட்டன் ஷீக் தான் ரொம்ப பிடிக்கும். மட்டன் தான் நல்லா இருக்கு. நல்லா இது வந்து ட்ரையாக இருக்குன்னு நினச்சேன் நான். ஆனால் ஜூஸியாகவே இருக்குது. இதில் அந்த அளவுக்கு ரொம்ப ஜனரஞ்சகமான டேஸ்ட் அப்படிலாம் இல்லை. அதில் இருந்துச்சுல ஒரு மாதிரி ஒரு பேர்ஸ்ட். அந்த பேர்ஸ்ட் இதில் கிடையாது, பட் நல்லாயிருக்கு. இப்போ எனக்கு இந்த லெமன் சிக்கன் நம்மளை ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஆமாம், ரொம்ப இந்த மாதிரி தூண்டிக்கிட்டே இருக்குது சாப்பிடணுன்னா. இதில் ஒரு டேங்கினஸ் இருக்குது, பட் இது வந்து லெமன்லேருந்து ஒரு டேங்கினஸ் ஒரு மாதிரி லைக் இட் நாட் டூ டேங்கி. இந்த இதில் இருக்கிற அந்த அளவுக்கு இல்லை. நான் இல்லை, இது வந்து லைட்டாக ஒரு சட்டலாக அந்த மாதிரி ஜாலியாக இருக்குது. போட்டிருக்காங்க நல்லா, சில்லி நிறையா போட்டிருக்காங்க நல்லா இருக்கு. சிக்கன் வந்து ஃபுல்லாக போன்லெஸ் தாங்க இருக்காங்க. ரொம்ப எல்லாமே போன்லெஸ் ஃபஸ்ட்டு குவான்டிட்டி நிறையா இருப்பாங்க பிளேட்டில் எல்லாமே. மற்ற எந்த ஹோட்டல்னா ஓரளவு ஒரு 5-10 to 5. ஆமாம், அதுவும் வந்து போன்லெஸ்ன்றதுனால எல்லாமே சாப்பிடக்கூடியது தான். எதுவுமே நீங்கள் வேஸ்ட் ஆகாது இதில். மஸ்ட் நைஸ். இது வந்து சிக்கன் மகாராஜா, மஸ்ட் பி குட். மகாராஜான்னு பேர் வச்சுருக்காங்கண்ணா. சீஸ் எதுவும் போட்டாங்களா? ஆ, மேலே துரி போட்டுருப்பாங்களா? நல்லா இருக்கு. இதா ஃபேவரி. ஒரு ஒரு ஸ்பைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாமே மிக்ஸு. அந்த மிக்ஸு நல்லா இருக்குது இல்லை, நல்லா இருக்குல்ல. அதாவது எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க இதை. ஆமாம், நான் ரொம்ப காரமாக இருக்குன்னு தான் பண்ண, அதனால மோர்லாம் வாங்கினா அவ்வளோ அவ்வளோ காரமாக இல்லைங்க. ஹாப்பிங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 555 என்ன நிறைய இடத்துல 555னா என்ன இருக்குண்ணா? 555னா தெரியாதா? ஒரு லுங்கி பிராண்ட் இருக்கு. லுங்கி பிராண்ட் தானே? ப்ளைனாக இருக்குது, சுத்தமாக காரம் இல்லை. ம், காரம் பச்சை மிளகா நிறைய அரைச்சி போட்டுருக்காங்க. காரம் தூக்குது, காரம் தூக்குது. ஸோ அந்த காரம் காரம் சொல்கிறீங்க, அந்த காரமே இதுதான். எவ்வளோ பச்சை மிளகா இருக்குது பாருங்கள், இதில் அப்படியே ஏறுது, அப்படியே ஊசி கொடுக்கணும் அப்படியே ஏறுது. பார்த்து சாப்பிடுங்க. ஸோ காரம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இது இவன் தான். இவன் வந்து பெப்பர். வாவ், கொஞ்சம் டேங்கினஸ் இருக்குல்ல? ஆமாம், டேங்கினஸ் இருக்குது. அதான் இப்படி துள்ளுது, நல்லா இருக்கு. சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம், பண்ணியிருப்பாங்க. கலருக்கு அவுட் ஆஃப் என்னோட ஃபேவரட் வந்து இது. நானும் இது அடுத்து அதுக்கடுத்து இது அதுக்கடுத்து ஐ ப்ராப்ளி ஜஸ்ட் 1, 2, 3, 4 ஃபைவ். இது ஃபைவ் இதுனால நல்லா இல்லை நினச்சிக்காதுங்க. இது நல்லா தான் இருக்குது, ஆனாலுமே இது வந்து லெமன் ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாகவே. இதுதான் 6. அதான் கடைசி கேள்வி பார்த்தா கைஸ். எடுத்த உடனே நம்ம வந்து எவ்வளோ பெரிய பீஸு. ஓகே தேங்க்ஸ். நம்ம இப்போ சிக்கன் வித் போன் பிரியாணி சாப்பிட போகிறோம். மசாலா சாதா அட்டை காசம். இந்த மசாலா இல்லாமலே இந்த பிரியாணி அட்டகாசமாக இருக்குது, வேற லெவல். ஆஹா, ஏங்க முன்னாடிலாம் ஒன்லி சென்னை பிரியாணி தாங்க எனக்கு டேஸ்ட்டுன்னு நான் வந்து நினச்சிக்கிட்டேன்.
அப்பமா எல்லாமே மாறி இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றீங்களா அவங்க இருக்கிற பிரியாணி ஒன்னொன்றுமே வந்து நமக்கு வந்து டேஸ்ட் இது பாருங்க. அதுவும் இதுல இந்த பாஸ்மதி ரைஸ் வாஷம் அப்படியே சூப்பரா இருக்கு. செம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மசாலாவுமே நல்லா தெரியுது இதுல. ரொம்ப ரொம்ப இது மசாலா லெஸ்ஸா இல்லாம ஏன்னா பார்க்கும்போது எப்படி இருக்கு ஒண்ணுமே இருக்காது போல அப்படின்னு தெரியுது. சாப்பிடும் போது ஆஹா நல்லா இருக்கு அப்படி இருக்கு. பெஸ்ட் மஸ்ட் ட்ரை அகைன் இன்னொன்று சொல்லிடுறேன். இது வந்து நம்ம சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. இது வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டைலு. அந்த ஸ்டைலே டாப்பாக இருக்கிறது தான் வந்து இதோட ஸ்பெஷல். பிரெஸ்ட் பீஸ் சிக்கன் எவ்வளோ சாப்பிடாது தெரியுமா ப்ரோ? டேஸ்ட் பண்ணுங்க. அப்படி இருக்கு ப்ரோ, சிக்கனில் இருக்கிற ஃப்ளேவர் ப்ரோ, மசாலா அப்படியே செம்மையாக இறங்கி வேறு லெவலில் இருக்குது. இன்ஃப்யூஸ்ட் வேறு மாதிரி. அதே பிரியாணியில் மேலே வந்து இந்த போன்லெஸ் இது வச்சு கொடுக்குறாங்க. போன்லெஸ் மசாலா வில் ரைஸ் போன்லெஸ் மசாலா. தேங்க்யூ, வெல்கம் ப்ரோ. அதே பிரியாணி தானே கீழே? ஆமாம் மஸ்பியில். ஆமாம், இதை வந்து அந்த ரைஸில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் போல. போன்ல சார், ஆ போன்ல நல்லா தனியாக வேலை வச்சுருக்காங்க. இது இது நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது சூப்பராகவே இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வெறும் அந்த பிரியாணி மட்டும் சாப்பிட்டு இதே பண்ணுவேன். மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. பிரியாணி நல்லா இது. எனக்கு சிக்கன் பிரியாணி ஃபேவரட். எனக்கும் சிக்கன் தான். சேம் சேம் பப்பி சேம் ப்ரோ. சோலே கபாப் சோலேன்னு ஒரு ஒரு படம் வந்து அந்த படத்தில் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அந்த படத்தில் வந்து சிக்கன் சாப்பிடுவாங்களோ? சும்மா வளரிக்கிட்டு ப்ரோ, காரமாக இருக்கணும் ப்ரோ. பார்த்து சாப்பிடுங்க ப்ரோ. காரம் தெரியுமா? பொரிச்ச கறி காரம் இல்லை பெருசாக நல்லாயிருக்கு. நம்ம ஊர் 65. ஆமாம் ஆமாம். ஆல்சோ வந்து இவங்க வந்து நம்ம ஊர் அப்படின்றதுனால வந்து அந்த ஊரோட காரம் வந்து கொடுக்காம கம்மி பண்ணியிருக்காங்களாம். டியூன் டியூன் டவுன். ஏன்னா இங்கே இருக்கிற வெயிலுக்கு இந்த இன்னும் அந்த காரத்தை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. நாளைக்கு சர வெட்டி தான் டப்பு 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 அப்படின்னா. அடுத்து வந்து நர்மதா ஸ்பெஷல் பிரியாணி ப்ரோ. தேங்க்யூ. அது ரைஸ் வர போட்டிருக்கேன். இனிமேல் ரைஸ் போடவா? கொஞ்சம் போட்டுருக்கு இல்லையே. இந்த ரைஸை இந்த ரைஸோட ட்ரை பண்ணு. ஓகேவா? ஓகேவா. இப்போ நான் கொஞ்சம் ஓகே ப்ரோ. ஷால் வி ஸ்டார்ட்? ஸ்டார்ட். வாவ், இதில் போட்டுக்க மசாலா நல்லா இருக்குது. என்ன மட்டும்னா இதில் இதில் எனக்கு 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 இருக்க ஒரே ப்ராப்ளம் என்ன வந்து இதில் வந்து அந்த அந்த சிக்கன் வந்து பொரிச்சிருக்காங்களே அதில் வந்து கொஞ்சம் மாவு கோட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி ஐ ஃபீல். ப்ராப்ளம் அதில் குறைச்சிட்டாங்கன்னா வுட் பி அமேசிங். ஏன்னா ஏன்னா சில சிக்கன் பீசஸ் கூட வந்து அந்த மாவு மாவு வரதுனால லைட்டாக அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். ஹி ஆல்சோ ஃபீல்ஸ். இது இந்த நம்ம அந்த பிரியாணி கடையிலலாம் அந்த இது பண்ணுவாங்களா, ஏதோ மகாராஜா பிரியாணின்னு சம்ம இந்த எக்லாம் போட்டு அந்த மாதிரி தான் அந்த எக் இருக்குது. எக்லாம் இருக்குதுல? ஓகே ஓகே. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான கேர் பண்ணி கொடுக்குற பிரியாணி. அது இந்த மாதிரி அதாவது சாஸியாக உங்களுக்கு பிரியாணி சாப்பிடுவாங்க டெஃபினட்டாக இது மேலே வச்சு நீங்கள் அதை போட்டு பரிசன் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நான் திருப்பி வரும்போது சிக்கன் தான், சிக்கன் போன் பிரியாணி போயிட்டு அல்டிமேட் ஹாப்பியாக இருப்பேன். அது ஒன்று வாங்கிட்டு ஒரு அந்த இது 65 ஆந்திரா 65 அவ்வளோதான். அப்புறம் ஒரு மோர் கூட வாங்கிக்கலாம் சைடில். ஐ ஃபக்கிங் லவ் திஸ் மோர் மேன். எனக்கு இந்த மோர் ரொம்ப பிடிச்சது. இந்த மோரை பற்றி நான் பேசவே மறந்துட்டேன். இவங்க ஆக்சுவலி நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஏதாவது ஸ்விக்கிலையோ இல்லை ஆர்டர் பண்ணும்போது ஸ்விக்கியில் இந்த மாடலில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இவங்க ஒரு பேக் பண்ணி தருவாங்க. அந்த பேக் வந்து இப்படி இருக்கும், இப்படி வந்து இப்படி இருக்கும். அந்த பேக்கிங் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். மேலே கவர் மாதிரி இருக்கும், அது அழகாக அவங்களோட பேர்லாம் போட்டு ஒரு மாதிரி அது வந்து ப்ரீமியமாக இருக்கும். அது உள்ளே தான் பிரியாணி இருக்கும். நீங்கள் கட் பண்ணி வீடியோ போட்டு சாப்பிட்றது அது நான் நான் இந்த வீடியோவில் காட்ட முடியுமான்னு தெரியல. பட் நான் எப்பயாவது என்னோட ஸ்டோரியில் போடுவேன் ஆர்டர் பண்ணும்போது. ஸோ கைஸ், இங்கே வந்து இது இல்லாமல் வந்து ஆந்திரா மீல்ஸும் இருக்குது. ஸோ ஹேவ் ஆந்திரா மீல்ஸ், நீங்கள் அதுக்கும் வந்து சாப்பிட்லாம். பருப்பு பொடி அதெல்லாம் இருக்கும். ஐயோ ஐயோ, அதோட சாப்பிட்டுக்கலாமா? வேணாம், இப்போ இப்போ உயிர் ஃபுல்லாக எங்களுக்கு இப்போ நாங்களே மாட்டிக்க வேணாம்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வந்து வச்சுருவாங்க, சாப்பிடுங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உயிர் வந்து தாங்காது. ஏன்னா அது நல்லா வர இருக்குமா, நிறையா சாப்பிட்ருவேன் நான். வேணாம்னு நினச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு இங்கேன்னா குவான்டிட்டி வந்து எல்லாமே நிறையா இருக்கு. ஆமாம், அதெல்லாம் வந்து ஒரு பிரியாணி வாங்கினாலே ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்குலாம் இருக்கு. சாப்பிடலாம் லைக் நல்லாவே வச்சுருக்காங்க, நல்லாவே வச்சுருக்குறாங்க இங்கே. அது நீங்கள் இப்போ பூரா சொல்கிற மாதிரி பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு நர்மதா நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். பெங்களூர் வந்து 22 அவுட்லெட் வச்சுருக்காங்க இவங்க நர்மதா மேகனா ஃபுட்ஸ் அப்படின்ற நேம். இங்கேயும் மேகனா ஃபுட்ஸ் தான் போட்டிருக்கோம். மேகனா ஃபுட்ஸ் துபாயில் வச்சுருக்காங்க. பட் இவங்க வந்து பெங்களூர் வந்து ரொம்ப ஃபேமஸு. ஆந்திரா ஃபுட் வந்து எப்படி அத்தன்டிக்காக கொடுத்துட்ருக்காங்க. இங்கேயுமே வந்து இங்கேயுமே நல்லா இருக்கு. அத்தன்டிக்காக அந்த ஹைதராபாத் அந்த டேஸ்ட் அப்படியே வருது. ஏன்னா ப்ரோ வந்து அவர் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பார் எல்லா ஒரு ப்ரோவுக்கு வந்து எல்லா டேஸ்ட் உண்மை. இது வந்து உண்மை.
எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். இவர் வந்து அடுத்து சிங்கப்பூர்லாம் வர போறாரு, அங்க போய் என்ன நாட்டுல எல்லாம் பண்ண போறாரு தெரியல. வி என்ஜாய் டுடே, நீங்களும் என்ஜாய் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.